தேசிய பணியாளர் தேர்வு ஆணையத்தை அமைக்க பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியது. புதிதாக அமைக்கப்படவுள்ள தேசிய பணியாளர் தேர்வாணையத்தால் இளைஞர்கள் அதிக அளவில் பயன்பெறுவார்கள் என்றும் இதன் மூலம் பணியாளர் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார். டுவிட்டரில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவு குறித்து கருத்து பதிவிட்டுள்ள அவர், பணியாளர் தேர்வுக்காக ஒரே நுழைவுத் தேர்வு நடத்தப்படவுள்ளதால் இளைஞர்கள் பலதரப்பட்ட தேர்வுகளை எழுத வேண்டிய அவசியம் இருக்காது என கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், பிரதம மந்திரி அலுவலகத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் விளக்கினர். புதிதாக அமைக்கப்படவுள்ள தேசிய பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் ஒரே நுழைவுத் தேர்வு வாயிலாக பல மத்திய அரசு பணிகளுக்கு தகுதியை நிர்ணயிக்கும் வகையில் தேர்வுகள் நடத்தப்படும் என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறினார். और उनको लगभग 20 रिक्रूटमेंट एजेंसीज है, तो कोई चार पांच में अगर परीक्षाएं देता है तो उतनी परीक्षा उतनी जगह जाना, ये सब समाप्त करने के लिए एक ऐतिहासिक फैसले में नेशनल रिक्रूटमेंट एजेंसी புதிதாக அமைக்கப்படவுள்ள பணியாளர் தேர்வாணையம் மூலம் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள பணிகளுக்கு ஒருங்கிணைந்த தகுதி தேர்வு நடத்தப்படும். இந்த தேர்வில் தேர்ச்சி அடைவோர் மத்திய அரசு பணிகளில் தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படுவர். இந்த ஆணையத்தில் பணியாளர் தேர்வாணையமான எஸ்எஸ்சி, ரயில்வே தேர்வு வாரியம், ஐபிபிசி ஆகிய பணியாளர் தேர்வு வாரியங்களிலிருந்து பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என இதுகுறித்து பேசிய மத்திய அரசின் செயலாளர் சி சந்திரமௌலி கூறினார். நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேசிய பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் மையங்கள் அமைக்கப்படும் என்றும் இணையதளம் வாயிலாக தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஒரே தேர்வு வாயிலாக பல மத்திய அரசு பணிகளுக்கு தகுதி பெறும் வகையில் புதிய நடைமுறை இதன் மூலம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஜெய்ப்பூர், கவுஹாத்தி, திருவனந்தபுரம் ஆகிய மூன்று விமான நிலையங்களை குத்தகைக்கு விட ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசு மற்றும் தனியார் பங்களிப்பில் இந்த விமானங்கள் நிர்வகிக்கப்படும். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.